ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமிக்காவுக்கு நீங்கள் 1008 தொந்தரவு கொடுங்க, எல்லாத்தையும் தும்சம் பண்ணிவிட்டு நிற்பேன் அப்படின்னு சொல்கிறதுல பூமிக்கா வேறு லெவலு. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, தானும் அதை ஃபாலோ பண்ணுறதில் வேறு லெவல் தான். நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்பொழுதுக்கு பூமிக்காவுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம பூமிக்காவுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தாங்க சொல்லணும். ஏன்னா கவிதா அவங்க அம்மா இப்போ நம்ம பூமிக்காவோட கஸ்டடிக்கு வந்துட்டாங்க. ஸோ இதிலருந்தே தெரியுது பூமிக்கா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜெயிக்க போகிறாங்க, ஆறுமுகம் செமையாக மாட்ட போகிறாரு அப்படின்றது நல்லா தெரியுது. இன்னொரு சைடு வாசிகியின் நம்ம பூமிக்கா முன்னாடி மண்ணை கவி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு வாய்ப்பு வச்சு இந்த பூமிக்காவை லாக் பண்ணிட்டா தான் வருன்னு வெளியே வராமல் இருக்கிற முடிக்கு தான் நமக்கு எல்லாமே கரெக்டு அப்படின்ற நிலையில் வாசிக்கு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. எல்லாருமே எதுக்குன்னா இந்திரா அம்மாவை கவிதா பார்க்கக்கூடாது, அது இல்லைனாலும் எந்த வீடியோவும் இந்திரா மூலிமா கவிதாவுக்கு போகக்கூடாது பேசக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஏன்னா கவிதா மனநிலையை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலி விஷயத்துக்காக எதை வேணால் மாற்றி சொல்ல தயங்க மாட்டாங்க, உண்மையை போய் கூட சொல்லுவாங்க. அதுக்கு தான் கவிதா விஷயத்தில் நடந்திருக்குன்னு பூமிகா தெரிஞ்சிருக்காங்க. ஸோ வருவழியாக இந்திராவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இதை கவிதாவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதுதான் பெரிய ரிஸ்க்காக இருக்குது. இந்த நிலையில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஃபுல்லாக கவிதா ரூமை சர்ச் பண்ணுறாரு. எந்தாவது ஒரு ஆதாரம் கிடைக்குதா, கண்டிப்பாக ஃபோனை யூஸ் பண்ணுறா அப்படின்ற நிலையில். ஸோ அந்த ஃபோனை வாங்கினோடனே அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், ஓகே இனிமேட்டு எதுவும் கிடையாதுன்னு. ஆனால் பூமிக்கா அதிரடியாக எல்லா வகையிலையும் உத்தரவு வாங்கிட்டு கவிதாவை மீட் பண்ணுறதுக்கான ஆர்டரோடு அங்கே வந்து கவிதா கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் எல்லா ஆதாரத்தையும் வந்து காப்பிட்டாங்கன்னா கவிதா ரொம்ப நம்புவாங்க. ஸோ பூமியை நம்புகிறாங்க, அதே மாதிரி பூமி தான் அம்மாவை காப்பாற்றிட்டாங்கன்ற நம்பிக்கையில் எல்லா உண்மையும் சொன்னாங்கன்னா ஆறுமுகம் போலீஸு அப்புறம் வாசிகி இவங்க மூணு பேர் கதை முடிஞ்சிச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.